பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியதற்காக பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற்ற 49 குழந்தைகள் இன்று பிரதமர் நரேந்திரமோடியை சந்தித்து அவருடன் கலந்துரையாட உள்ளனர். கலை, கலாச்சாரம், புதிய கண்டுபிடிப்பு, சமூக சேவை, விளையாட்டு, வீரதீர செயல்கள் ஆகியவற்றுக்காக இந்த குழந்தைகள் பால புரஸ்கார் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த புதன்கிழமை குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த விழாவில் இக்குழந்தைகளுக்கு பால புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். இதில் 8 குழந்தைகள் கலை மற்றும் கலாச்சாரத்துறையில் சிறந்து விளங்கியதற்கும், 4 குழந்தைகள் வீரதீர செயல்களுக்காகவும், 14 குழந்தைகள் புதிய கண்டுபிடிப்புகளுக்காகவும், 4 குழந்தைகள் சமூக சேவைக்காகவும், பள்ளியளவில் சிறந்து விளங்கியதற்காக 7 குழந்தைகளும், விளையாட்டுத் துறையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக 13 குழந்தைகளும் விருது பெற்றனர். இந்த குழந்தைகள் பிரதமர் நரேந்திரமோடியை சந்தித்து அவருடன் கலந்துரையாட உள்ளதாக மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார். இக்குழந்தைகளை சந்தித்து பேச பிரதமர் நரேந்திரமோடியும் மிகவும் ஆவலுடன் உள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.